சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் நேர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ மூலமா நிறைய நேயர்கள் என்னை பார்க்க வருபவர்கள் கேட்கின்ற கேள்வி இதைவிட இன்னொரு தகவல் கூட உங்களுக்கு முன்னாடி சொல்லணும் கிழக்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் தான் அதிர்ஷ்டம் தெற்கு பார்த்த வீடும் மேற்கு பார்த்த வீடும் நல்லதில்லை இப்படின்லாம் ஒரு செட் ஆஃப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது பொதுவான மக்கள் மனசில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ யாராவது வீடு வாங்க வர்றவங்க சார் எனக்கு மேற்க பார்த்து மனம் அமைஞ்சி போச்சு சார் நான் வீடு கட்ட முடியுமா நல்லா இருக்குமா மேற்க பார்த்து வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சூரியன் அஸ்தமனமாகிற இடம் மேற்கு அதனால் நல்லா இருக்காது நீ அப்படியே கரைஞ்சு போயிடுவேன் மறைஞ்சு போயிடுவேன் இப்படி சொல்லி பயமுறுத்துகிறாங்களே சார் இது உண்மையா இப்படின்னு கேட்கின்ற ம மக்களுக்கு ஏற்புடையதாக நம்ம ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குறேன் அதாவது நான்கு திசைகளில் வீடு கட்டுறோம் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இதில் நாலுமே சரியானபடி நீங்கள் வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா அதில் குறைகள் வராது எந்த திசையில் வேண்டுமானாலும் தலைவாசல் வைத்து கொள்ளலாம் அது உச்சஸ்தானத்தில் வைத்து கொண்டால் போதுமானது நம்ம ஏற்கனவே தலைவாசல் எங்கெங்கே வைக்கணும் அது எப்படி எப்படி உச்ச பலம் உச்சஸ்தானுங்கிறத ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மேற்கு பார்த்த வீடு வந்து அதிர்ஷ்டமான வீடாக அமைகிறதுக்கு நம்ம எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த போர்டில் ஒரு படம் காட்டியிருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மேற்கு பார்த்த மனை இந்த பாருங்கள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு நாலு பக்கம் போட்டிருக்கிறேன் இது ஒரு மேற்கு பார்த்த மனை இப்போ இந்த வீட்டில் நான் இந்த படத்தில் எதை காட்டுறேன்னு பார்த்திங்கன்னா மாடி ஏறி ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ காட்டியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரையும் நான் விளக்கப்படுத்துகிறேன் முதல்ல அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உண்டான அமைப்பை பார்த்துக்கோங்க என்னென்னா மேற்கை பார்த்து வீடு கட்டுறபோது நிறைய பேருக்கு ஒரு மனசில் என்னென்னா தென்மேற்கில் படிக்கட்டு வச்சுட்டா சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மேற்கு நோக்கிய வீட்டுக்கு அந்த மேற்கு சுவரை ஒட்டி நீங்கள் அப்படியே சவுத்தை பார்த்து தெற்கை பார்த்து மேலே படிக்கட்டுகளை அப்படியே ஏற்றிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் பொது விதி இப்படி அந்த படிக்கட்டு போடுகிற போது நல்லா கவனிங்க இங்கேருந்து படிகளை ஏறுறோம் இது தெற்கு திசையை நோக்கி போகிறோம் இப்போ நார்மலாக படிக்கட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து படி போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மிட் லேண்டிங் கொடுப்பாங்க அந்த மிட்லேண்டிங்கில் நீ போய் நின்று திரும்ப குறுக்காக ஒரு ப படிக்கட்டு வளைஞ்சி வரும் அதில் ஏறுவாங்க இது வந்து பொதுவாக படிக்கட்டு இப்படி போய் ஒரு மிட் லேண்டிங் ஆகி திரும்ப இப்படி வரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கே புரியும் அது நிறைய இடங்கள் இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு சுவரை ஒட்டி தெற்கு நோக்கி படி ஏறுகிறபோது அந்த மிட்லேண்டிங் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிட்லேண்டிங் கொடுக்குற போது அது ஒரு ஃப்ரோ ஃப்ளோர் மாதிரி அந்த இடத்துல நிற்கும் எப்பொழுதுமே தென்மேற்கு என்பது குறைபாடு இருக்கக்கூடாது ஓங்கி வளர்ந்த உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறது பொது விதி அந்த அடிப்படையில் ஒரே நேராக இது வரைக்கும் மேலே வரைக்கும் ஏறிடணும் பத்து அடிக்கும் மேலே வந்துடணும் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இங்கேயே வாசல் வச்சு அந்த வீட்டுக்குள்ளே போகலாமான்னா போக முடியாது ஏன்னா தென்மேற்கில் வாசல் நம்ம வைக்க முடியாது இது நீச்சஸஸ்தானம் அது ஏற்கனவே சொல்ல போனால் தென்மேற்கில் நம்ம ஜன்னல் வைக்கிறத கூட நான் ஒத்துக்கிறதுல நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மக்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்போ இந்த படிக்கட்டு இப்படி ஏறி மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் வந்தாச்சு இந்த ஃப்ளோர் லெவலில் இப்படி நேராக ஒரு கேரடர் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் நுழையணும் இது வந்து வடமேற்கில் மேற்கு நோக்கிய வாசல்படியாக இருக்கும் இப்படி நுழையணும் இந்த படத்துலேயே முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த படிக்கட்டை காட்டுறதுக்காக தான் நான் இந்த படம் போட்டேன் உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கிச்சன் ரூமில் தென் கிழக்கில் கிச்சன் ரூம் வச்சுக்க போகிறீங்க அதே மாதிரி இருக்கிறதில் தென் மேற்கில் பெட்ரூம் வச்சுக்க போகிறீங்க வடகிழக்கில் வேறு வழியில் இந்த வீட்டுக்கு வடகிழக்கில் ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாம் இந்த வட மேற்கு இந்த மொத்தத்தையும் நீங்கள் ஹாலாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்கள் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த மேற்கு நோக்கிய வீட்டுக்கு இப்படி படிக்கட்டை கொண்டு போகிறது இப்படி இப்போ உதாரணமாக இது மேற்கு பார்த்த வீடு இங்கே படிக்கட்டு போட முடியுமா முடியாது ஏனென்றால் வடக்கு சோகத்தில் கிழக்கு நோக்கி படிக்கட்டு போட முடியாது அப்போது இது போட முடியாதுங்கிற போது ஒரே ஆப்ஷன் நமக்கு இங்கே தான் இருக்குது மேற்கு சோகத்தில் தெற்கு நோக்கி படிக்கட்டு அந்த படிக்கட்டை மிட்லேண்டிங் இல்லாமல் ஒரே படியாக நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரை கொண்டு போகணும் இந்த ஒரு கருத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த படிக்கட்டை போட்டு நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டியிருக்கிறேன் குறிப்பாக ஜன்னல் வைக்கிறதெல்லாம் பார்க்குறவங்க கூட சில நேரங்களில் பிரச்சனை வர்றவங்க கேட்குறீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிறதுக்கு வடகிழக்கு தென்கிழக்கு வட மேற்கு வ இந்த பக்கம் வடகிழக்கு இந்த வடக்கு பக்கம் இங்கே எல்லாம் ஜன்னல்கள் வரலாம் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ இதே வீடுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறதா இருந்தால் எப்படி பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இதே வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது இதுதான் இப்போ படிக்கட்டெல்லாம் மேலே போகிற படிக்கட்டுங்க வச்சுருந்தோம் இப்போ எடுத்துட்டோம் இது கிரவுண்ட் ஃப்ளோரு அப்போ மேற்கு நோக்கிய வீட்டுக்கு இந்த காம்பவுண்ட் வால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் குறைச்சி மேற்கு நோக்கிய வீட்டுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த எல்லை என்பது ஒட்டியே இருக்கணும் ரொம்ப கேப் விடக்கூடாது இப்போ இங்கே அஞ்சடி விடுறீங்கன்னா இங்கே ஒரு ஏழு அடியாவது விடணும் இங்கே ஒரு நாலு அடி விடுறீங்கன்னா இங்கே ஒரு ஆறடியாவது விடணும் அது பொதுவான செய்தி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் அப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு இதுதான் வந்து தலைவாசல் இந்த இடத்துல வந்து தலைவாசலுக்கு கேட் வச்சுக்கிறீங்க இது உள்ளே போகிறீங்க சரி இதில் கார் பார்க் விடணுன்னு என்ன சார் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த பாகம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் இதை ஒரு பெரிய கேட்டாக வச்சுக்கிட்டு இதை ஒரு சின்ன கேட்டாக வச்சு இதில் உணர்ந்து காரை நிறுத்திக்கலாம் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீட்டை கேட்டிக்கிட்டீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து மேற்கு நோக்கி வீடு அற்புதமாக அமைஞ்சிடும் இந்த மேற்கு நோக்கி வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கருத்து தவறானது மேற்கு நோக்கி வீடு கட்டி பிரமாதமாக பணம் சம்பாரித்து குளிச்சவங்கள்லாம் இருக்கிறாங்க அதுக்கு எத்தனையோ பேரை நான் உதாரணம் காட்டலாம் என்னோடய நண்பர்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நானே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படி வீட்டை கட்டி அங்கே குடியேறி மிக பிரமாதமாக கடந்த பத்தாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும் ஆகையினால் நேர்களை தயவுசெய்து பயம் கொள்ள வேண்டாம் மேற்கு நோக்கி வீடு கட்டுவது தவறுமல்ல மேற்கு நோக்கி வீடு கட்டினா நம்ம மறைஞ்சு போயிடுவோம் கரைஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்க தேவையில்லை உறுதியாக எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் வீடு கட்டலாம் ஆனால் உறுதியாக அந்த திசைக்கு எப்படிப்பட்ட அமைப்புக்களில் போட்டு வாஸ்துப்படி வீடு கட்டிக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் நேர்களை போல் மீண்டும் நாம் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்